ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து ஐயுஐ பண்ணலாமா, ஐயுஐ பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றின தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயுஐ அப்படின்னா என்னென்னா, செயற்கை முறையில் வந்து கருத்தரித்தலுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அதாவது வந்து இயற்கை முறையில் கணவன் மனைவி வந்து இணைந்திருந்தும் கரு தங்காமல் போகுது அப்படிங்கிற போது அவங்க வந்து ஐயுஐ சிகிச்சையை வந்து செய்து பார்க்கலாம். ஸோ கரு வந்து தங்குதா அப்படின்னு சொல்லிட்டு செய்து பார்க்கலாம். இந்த ஐயுஐ வந்து செயற்கை முறை கருத்தரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வந்து கணவன் மனைவி இணையும் போது என்ன ப்ராசஸ் நடக்குமோ அந்த ப்ராசஸை வந்து லேபில் வச்சு பண்ணக்கூடியது தான் ஒரு ஐயுஐ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கணவனுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் நீக்கிட்டு நல்ல ஸ்பெர்ம்ஸு, நல்ல அதாவது நல்ல துடிப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து பெண்ணினுடைய வெஜைனாக்குள்ளே உட்செலுத்துறது தான். ஸோ இப்படி உட்செலுத்தும் போது அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நீந்தி போகக்கூடிய தூரம் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பெர்மா செலக்டிவான ஸ்பெர்ம் எடுத்து அனுப்புறதால கருத்தரித்தலுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து ஐயுஐ ப்ராசஸ். ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னா என்னென்னா, பாலிசிஸ்டிக் ஓவரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பெண்ணினுடைய ஓவரியில் வந்து நிறைய கருமுட்டைகள் வந்து சரியான வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கிறது தான். அதை வந்து சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டாக நிறைய சிஸ்ட் வந்து ஓவரியில் இருக்கிறது தான் பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பீரியட்ஸ் வந்து சரியான முறையில் வராது, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸால் வந்து முகத்தில், தாடைக்கு கீழ்ப்பகுதியில், உதட்டுக்கு மேற்பகுதியில் எல்லாம் முடிகள் வளர்றது, இப்படியான நிறைய சிம்டம்ஸ் வந்து இந்த பிசிஓடியால் இருக்கும். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இன்மையை வந்து ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பேர் தள்ளி போகிறதை செய்துகிட்டே இருக்கும். அதாவது குழந்தை பேர் உருவாகாத மாதிரி இந்த பிசிஓடி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வந்து சரியான அளவில் எந்த கருமுட்டையுமே வளர்ச்சி அடையாது. ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா கருமுட்டை வந்து சரியான அளவில் வளர்ச்சி அடைந்து அந்த ஓவரியை விட்டு உடைந்து வெளியில் ஃபெலோபியன் டியூபுக்கு வரணும். அப்போ தான் ஒரு ஆணினுடைய விந்தணுவோடு சேர்ந்து அது ஒரு குழந்தையாக உருவாக முடியும். ஆனால் வந்து இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த கருமுட்டையுமே வந்து சரியான வளர்ச்சி அடையாது, எல்லாமே சின்ன அளவிலேயே இருக்கும். நான் வளர்ற, நீ வளர்ற அப்படிங்கிற ஒரு போட்டியில் எல்லா கருமுட்டைகளுமே வளர்ந்த மாதிரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி ஓவரியில் நிறைய நின்றுட்டுருக்கும். ஸோ இதனால் வந்து கருமுட்டை சரியான வளர்ச்சி அடையாததால், அங்கே வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாததால் குழந்தை பேர் வந்து தள்ளி போயிட்டுருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த செயற்கை முறை கருத்தரித்தலை வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிபிள் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாசிபிள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வந்து கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஐயுஐ ப்ராசஸுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது வந்து கருமுட்டையை வந்து சரியான அளவில் வளர செய்யக்கூடிய மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சீராக அமையும் போது நீங்கள் கருத்தரிக்கிறது வந்து இயற்கை முறையிலேயே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கு அமையும். ஸோ கருமுட்டை வளர்ச்சியை வந்து சீராக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் வைஸும் பண்ணலாம், அது இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸும் பண்ணலாம். அது இல்லாமல் இயற்கை முறையிலையும் நீங்கள் கருமுட்டையை வந்து சீராக வளரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் ரெகுலர் ஃபுட்ஸ், அதாவது வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக கூட இந்த பிசிஓடியை வந்து உங்களால் சரிப்படுத்திக்க முடியும். ஸோ அப்படி சரிப்படுத்திக்கும் போது உங்களுக்கு ஐயுஐ தான் தேவைன்றது கிடையாது, இயற்கை முறையிலேயே நீங்கள் கருத்தரிக்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணலாம்.
அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை சீர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமாகவும் குழந்தை பெரு தங்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஐயுஏ ட்ரை பண்ணலாம். அதாவது பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு 5-6 சைக்கிள் வரைக்குமே இயற்கை முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியும் நடக்கலை, குழந்தை பெரு தங்கலை அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்து ஐயுஏயை தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து என்னுடைய செகண்ட் பேபிக்கு வந்து நான் ஐயுஏ தான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கான காரணம் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் செகண்ட் பேபிக்காக ஐயுஏ பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கலை, இந்த பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் நான் ஐயுஏயை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து என்னுடைய ஏஜ் வந்து அதிகமாகிட்டே போனது ஒரு காரணம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இடப்பட்ட இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா, நான் இயற்கை முறைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இன்னும் நாட்கள் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வாய்ப்பாகும்போது எனக்கு நாள் இன்னும் தள்ளி போகும்போது குழந்தை பெறும் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்குமான கேப் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் நான் ஐயுஏயை தேர்ந்தெடுத்திருந்தேன். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் குழந்தை பெறு தள்ளி போகுது, எப்படி போகுது, எதனால் போகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஐயுஏயை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஐயுஏக்கு போயிடாதீங்க. இயற்கை முறை கருத்தரித்தலுக்கு நிறையவே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக வந்து அப்படி எதுலேயுமே சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா ஐயுஏக்கு நீங்கள் போகிறதுல தப்பு கிடையாது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.